குட் ஈவினிங் எவ்ரி ஒன், வெல்கம் டு அடா 247 தமிழ். திஸ் இஸ் தீபக் கிளாரன்ஸ் ஹியர். ஸோ நம்ம எந்த பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து சிபிடி 1 ஃபேஸ் 1 எக்ஸாம் ஆகும், சிபிடி 2 ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் சிபிடி 2ல மெக்கானிக்கல் பேஸ்டு சப்ஜெக்ட் இருக்கிறதால அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடா 247 தமிழில் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்மிங் 27th செப்டம்பர் 27th பார்த்தீங்கன்னா அடா 247 தமிழில் ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கலுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் கிளாஸஸில் ஸோ எக்ஸாம் பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், சிலபஸ் பற்றி என்னென்னலாம் டாபிக் அப்படின்றது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி டிஸ்கஸிங். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் சிபிடி 1க்கு என்ன பேட்டர்ன், சிபிடி 2க்கு என்ன பேட்டர்ன், எத்தனை நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறாங்க, எவ்வளோ மார்க்ஸ் இருக்க போகுது, நெகட்டிவ் மார்க்கிங் என்ன அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கலுக்கான சிலபஸ் என்ன, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பேட்ச் அப்படின்றத. ஸோ இந்த மூணு டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறாங்களோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்லேயும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து அதுலேயும் கிளியர் பண்ணி எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர்ஆர்பி ஜேஇ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஷார்ட்டாக சிபிடி டெஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது சிபிடி 1ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், அடுத்து வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 questions 30 marks, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 25 questions 25 marks, ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 15 questions 50 marks, ஜென்ரல் சயின்ஸில் 30 questions 30 marks, ஆல் டுகெதர் 100 questions 100 marks. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஈச் க்வெஸ்சன் கேரிஸ் 1 mark. ஸோ டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் 90 minutes. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தர் பி எ நெகட்டிவ் மார்க்கிங் 1/3, ஒரு க்வெஸ்சன் தப்பாக எழுதி ஒரு மார்க் உங்களுக்கு நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா 1/3 மார்க் ஆஃப் அன் அலாட்டட் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர், ஒரு ராங் ஆன்சருக்கு 1/3 ஆஃப் தி மார்க். ஸோ நீங்கள் அப்போது 3 questions தப்பாக எழுதி 3 questions ராங்காக இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து என்ன ஆகிடும், ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. So for every wrong answer, 1/3 of the mark will be deducted. This is the negative marking. Next, second stage computer based test, CBT 2. What are the subjects here? General awareness, physics and chemistry, basics of computer application, basics of environmental and pollution control, last up, technical ability. Technical ability is the mechanical subject. கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 15 questions 15 marks, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15 questions 15 marks, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 10 questions 10 marks, பேசிக்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10 questions 10 marks, கடைசியாக மெக்கானிக்கல் அதாவது டெக்னிக்கல் அபிலிட்டியில் மெக்கானிக்கலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 questions 100 marks, ஆல் டுகெதர் 150 questions 150 marks, ஈச் க்வெஸ்சன் கேரிஸ் 1 mark. ஸோ சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 ரெண்டுத்தை பொறுத்த வரைக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் 1/3 ஆஃப் த மார்க் வில் பி டிடெக்டட். ஸோ இங்கே வந்து சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் 120 minutes. ஸோ சிபிடி 1ல டோட்டலாக 100 questions 90 minutes பார்த்தோம்ல, சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 questions 150 marks, டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 120 minutes, 2 hours டோட்டலாக. ஸோ டெக்னிக்கல் எபிலிட்டி மெக்கானிக்கல் பேஸ் சப்ஜெக்ட் அப்படின்றதால ஒரு வேர்ச்சுவல் கால்குலேட்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி ஓப்பன் ஆகிற அந்த விண்டோவில் ஒரு வேர்ச்சுவல் கால்குலேட்டர் வில் பி அவைலபிள் ஆன் த கம்ப்யூட்டர் மானிட்டர் டியூரிங் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி. சிபிடி 1க்கு என்ன கிடையாது,
கேல்குலேட்டரு ஃபிசிக்கலாகவும் அலௌட் இல்லை, வேர்ச்சுவல் கேல்குலேட்டரும் அலௌட் இல்லை. சிபிடி டூவில் மெக்கானிக்கல் பேஸ்ட் குவஸ்டின்ஸ் கேட்க டெக்னிக்கல் எபிலிட்டியில் வர்றதால ஒரு வேர்ச்சுவல் கேல்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டரில் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் ஃபார் சால்விங் ப்ராப்ளம்ஸ். ரைட், நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கல் சிலபஸ் 2024. அதுக்கு முன்னாடி, ஸோ இதுக்கு முன்னாடி எப்போ ரீசெண்டாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2019. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 நடந்தது. 2020 இல்லை, 2021 இல்லை, 2022, 2023, 2024. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ், 2019க்கு அடுத்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,800-9,000 வேகன்சிஸ் கிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கோவிட் பேண்டமிக் அப்புறம் எக்ஸாம் மறுபடியும் கண்டக்ட் பண்ணுறாங்க 2024. ஓகேவா? ஸோ 2019க்கும் 2024க்கும் ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கல் சிலபஸில் முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. 11 சப்ஜெக்ட் இருந்திருக்கு ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கல் 2019. 2024 சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த யூனிட் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த யூனிட்டும் ரிமூவ் பண்ணல. நார்மலாக ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நம்ம காலேஜில் படிக்கும் போது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷினரி அப்படின்ற சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். ஆனால் 2019 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தனியாக ஒரு சப்ஜெக்டாகவும் ஹைட்ராலிக் மிஷினரி தனியாக சப்ஜெக்டாகவும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 2024 யூனிட் 8 என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷினரி அப்படின்ற ஒரே சப்ஜெக்டாக கொடுத்ததால டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து 11 என்ன ரெடியூஸ் ஆகிருக்கு, 10 வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இது ஒரே ஒரு சேஞ்ச் தானே தவிர உள்ளே இருக்க சிலபஸில் எந்த விதமான சேஞ்சஸுமே வந்து பெருசாக கிடையாது. ஸோ சேம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மெஷினிங், வெல்டிங், கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ், மெட்ராலஜி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷினரி, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், தெர்மல் இன்ஜினியரிங், இது எல்லாமே 2019 இருந்த சிலபஸில் அப்படியே இருந்தது தான். ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் என்ன அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷினரி அப்படின்றத தனித்தனியாக இருந்த ரெண்டு சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே சப்ஜெக்டாக இந்த இடத்துல மாற்றி கொடுத்தது மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சுது. ஸோ எஸ்எஸ்சி ஜேஇக்கும் ஆர்ஆர்பி ஜேஇக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இதில் புதுசாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மிஷின் மெஷின் டிசைன், அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇயில் கிடையாது. மெக்கானிக்ஸ் உண்டு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உண்டு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் உண்டு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உண்டு. தெர்மோடைனமிக்ஸ் பேப்பர், தெர்மல் இன்ஜினியரிங் பேப்பர் அப்படின்னு ரெண்டு தெர்மல் பேப்பர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு தெர்மல் பேப்பர் தான் ஆர்ஆர்பி ஜேஇயில் கொடுத்துருக்காங்க. ஐசி இன்ஜின்ஸ் அப்படின்ற தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐசி இன்ஜின்ஸ் அப்படின்ற தனி சப்ஜெக்ட் கிடையாது. தெர்மல் இன்ஜினியரிங்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, ஐசி இன்ஜின் டாப்பிக்குமே கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜினு, அதோட பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் எதில் இருக்குது, தெர்மல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லே இருக்குது. தனியாக ஐசி இன்ஜின் அப்படின்னு கிடையாது. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்ற எஸ்எஸ்சி ஜேஇயில் கேட்டிருக்காங்க. இங்கே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷினரி அப்படின்னு ஆர்ஆர்பி ஜேஇயில் உங்களுக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு காமனாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மெஷினிங், வெல்டிங், கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் அப்படின்னு ஆர்ஆர்பி ஜேஇயில் என்ன பண்ணியிருக்காங்க, 3 சப்ஜெக்டாக அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லாத சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராலஜி எஸ்எஸ்சி ஜேஇயில் இல்லை, ஆர்ஆர்பி ஜேஇயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எஸ்எஸ்சி ஜேஇயில் இல்லை, ஆர்ஆர்பி ஜேஇயில் புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்போது எஸ்எஸ்சி ஜேஇயில் இருந்து ஆர்ஆர்பி ஜேஇயில் இல்லாத சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்த மாதிரி தியரி ஆஃப் மெஷின்ஸு, மெஷின் டிசைன், ஐசி இன்ஜின். ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜேஇலையும் சரி ஆர்ஆர்பி ஜேஇலையும் சரி ஆல்மோஸ்ட் ஒரு 70% சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் எஸ்எஸ்சி ஜேஇ ரீசெண்டாக பேப்பர் 1 எழுதி முடிச்சிங்களோ, பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்களும் ஆர்ஆர்பி ஜேஇ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் ப்ரிப்ரேஷன். எஸ்எஸ்சி ஜேஇ பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி, அதே டெக்னிக்கை நீங்கள் ஆர்ஆர்பி ஜேஇக்கும் பயன்படுத்துறது மூலிமா உங்களுக்கு 2x தி ஆப்பர்ச்சுனிட்டி. 2 எக்ஸாம் எழுதுறதுக்கான பேப்பர் 1 ரிசல்ட் வந்திருக்கு, நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேப்பர் 2 அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஆர்ஆர்பி ஜேஇக்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டபுள் மடங்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. சோடா 247 தமிழ்ல ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கலுக்கான பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 27/9/2024 இந்த மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 27. ஸோ இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ இன் அனதர் 25 டேஸ் வில் பி ஸ்டார்டிங் த பேட்ச். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிடி 1க்கான பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. August 22 ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ சிபிடி 2ல தான் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சர்டிஃபிகேட் பண்றதா இல்ல, அதுல இருந்து ஒரு 1 மந்த் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் ஸ்டார்டிங் அ பேட்ச் ஃபார் ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2, குறிப்பா மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ற மாதிரி லைக் வைஸ் வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் எலக்ட்ரிக்கல் அஸ் வெல் அஸ் சிவில் இன் தி அப்கமிங் டேஸ். ஸோ ஒன்ஸ் அந்த பேட்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத அப்கமிங் டேஸ்ல நான் சொல்றேன். ஸோ அடாப்டிவ் ஃபோசன் மொபைல் ஆப் பத்தி பாத்தீங்க அப்படின்னா வி ஹாவ் ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ், மேகசின்ஸ் அண்ட் பவர் கேப்சூல்ஸ், கடைசியா நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ அடாப்டிவ் ஃபோசன் மொபைல் ஆப் உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது மூலியமா எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்க போன்ல கிடைச்சிடும். நீங்க மொபைல் ஆப் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே பாத்தீங்கன்னா உங்க போன்ல நோட்டிபிகேஷன்லேயே வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு இன்டெப்த்தாக படிக்கணும், ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிஸ், சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ்லாம் உங்களுக்கு மொபைல் ஆப்போட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் அது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தி மொபைல் ஆப். அடா 2000 மொபைல் ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே அவைலபிளாக இருக்குது, ஐ ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. So thank you for watching ADA247. Do like, share, subscribe, comment ADA247 Tamil YouTube channel. If you have any doubts and queries, mail me to g.deepak@ada247.com. I'll repeat once again, g.deepak@ada247.com. So நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பிஜி மெக்கானிக்கல் ரிலேட்டடா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்னென்னலாம் இருக்கு. ஸோ ஆர்ஆர்பிஜி டோட்டல் வேகன்சி என்னன்னு பார்த்தோம். டோட்டல் வேகன்சியில் சென்னை ஜோனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குது, என்னென்ன போஸ்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் யூடியூப் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஆர்ஆர்பிஜி. ஸோ ஒரு ஒரு 10 யூனிட் இருக்குல்ல, அந்த 10 யூனிட்டில் ஒரு ஒரு யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த பேட்ச் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிற 10 யூனிட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ் மெக்கானிக்கல், அப்போ ஒரு யூனிட்லேருந்து மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் ஒரு 2, 3, 4 கொஸ்டின் பேப்பர் நம்ம கிடச்சிது அப்படின்னா ரஃப்ராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா SSCJEக்கு கால்குலேட் பண்ணி போட்ட மாதிரி எந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் மோர் இம்பாக்ட் ஆன் எக்ஸாம், எந்த சப்ஜெக்ட்லாம் லீஸ்ட் இம்பாக்ட் ஆன் எக்ஸாம், எந்த சப்ஜெக்ட்லாம் படித்தாலே ஆல்மோஸ்ட் 50-60% கவர் ஆகும். ஸோ ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா ஒரு 4 சப்ஜெக்ட் ஒரு 4 யூனிட் 5 யூனிட் எடுத்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 65-70% கவர் ஆகிடும். ரிமைனிங் அந்த 5 யூனிட்ல தான் ஒரு 30% கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம எஸ்எஸ்சி ஜேஇக்கு டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கிளாஸில் அந்த மாதிரி ஒரு டீடைல் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ADA247. See you all tomorrow.